ஊழல் அதிகமாக உள்ளதால் மற்ற மாநிலங்களை விட வளர்ச்சியில் தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அரசு மீது வீண்பழி சுமத்தி திமுகவினர் பம்பு சண்டை போடுகின்றனர் என குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகம் வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக இரண்டாவதா இருந்தோம், இன்னைக்கு மூணாவதா வந்திருக்கோம். இவ்வளவு மோசமாக அவங்க யூபியை பேசி பேசி தமிழகத்தை கண்டுக்காம யூபி இன்னைக்கு இரண்டாவது இடத்துக்கும் தமிழகம் மூன்றாவது இடத்துக்கும் போயிடுச்சு. அதனால திமுக அரசு இன்னைக்கு கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்க்கணும். மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சி எப்படி, தமிழகத்தினுடைய வளர்ச்சி எப்படின்னு கண்ணாடியில் முகத்தை பார்க்கணும், கண்ணாடியில் பார்க்கணும். இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் எவ்வளோ வேகமாக வேகம் எடுக்குது, வளர்ச்சி எவ்வளோ வேகமாக இருக்குது, தமிழகம் குறிப்பாக இந்த ஊழல்னால ஒரு கம்பெனி வந்தாவே கமிஷன் கொடு, 20% கொடு, 10% கொடுன்னு சொல்லி இந்த ஊழல்னால தமிழகத்தினுடைய வளர்ச்சி எவ்வளவு பின்னாடி போகுது அப்படிங்கிறது அனைத்தையுமே திமுக அரசு ஒரு கண்ணாடியில் முகம் பார்க்கணும். சென்னை வெள்ளம் கிட்டத்தட்ட 2 மாதம் 1.5 மாதம் முடிஞ்சது, தூத்துக்குடி கிட்டத்தட்ட 10 நாள் முடிஞ்சது. இன்னைக்கு மாநில அரசுகிட்ட படிப்பணி இல்லையாங்கன்னா இன்றைக்கும் எப்படி இந்த பிளேமை மத்திய அரசு மேலே போடலாம், எப்படி இவங்க மேலே போடலாம், நாம் எப்படி இதுன்னு தப்பிக்கலான்னு யோசனை இருந்தால் அடுத்த வெள்ளத்தையும் இவர்கள் தடுக்கப் போவது கிடையாதுங்க.